வணக்கம் நண்பர்களே. ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் எனக்கு வந்து வண்டியுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக நல்லா லுக்காக இருக்கணும், அதேமாதிரி நல்ல மைலேஜும் எனக்கு வந்து கொடுக்கணும். வீட்டில் இருக்க லேடிஸே நான் வந்து அழைச்சிட்டு போவேன், அவங்களுக்கும் உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும். இந்த மூணு விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பைக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைடர் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ரைடரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐகோ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ மாடலே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ மாடலில் என்னென்ன மாதிரி புது விஷயங்கள் டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக ரைடரில் இருக்க ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இந்த வண்டி எந்தெந்த செக்மெண்ட்லலாம் வந்து டாப்பில் இருக்குது, என்ன மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் வந்துருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும், மெயினாக ஃபேமிலி மேன் எதிர்பார்க்க விஷயங்கள்லாம் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நான் வந்து அந்த நியூ வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நியூ மாடல். இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து புதுசு, இந்த கிரே கலர் வந்து ரைடரில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்ததில்லை, நியூ கலர் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ரைடரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐகோ அசிஸ்ட் வேரியண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஐகோ அசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டார்க் வந்து நமக்கு வந்து ஒரு 0.55 NM வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு 0.5 NM வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர்டேக் பண்ணோம்ல அந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து TFT இல்லை, LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறத நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கலர், இந்த கிரே கலர்லாம் வந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்துருக்கு, பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரைடர்லாம் ரொம்ப பிடிச்ச கலர் வந்து எல்லோ. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக ரைடரில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில், ரைடரில் இந்த 125 சிசி செக்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டாப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். TVS Raider. ஸோ ரைடரில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் தாங்க. ஸோ இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மினி அப்பாச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனாக வந்து இருக்கட்டும், ஸோ பாடி கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நமக்கு வந்து இன்ஜின் கார்டு வந்து வரும். அதேமாதிரி வந்து கலர்டு அலாய் வீல்ஸ் இந்த மாடலில் ஐகோசிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தோன்னே நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி, யங்ஸ்டரே வந்து கவர் பண்ணுற மாதிரி, சேம் டைம் வந்து ஃபேமிலி மேனும் வாங்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். டிசைன் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கில் ஸ்விட்ச் மாதிரி வந்து ஸ்விட்ச் ஆப்ஷன்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோ ஸ்போர்ட் அப்படின்னு ரெண்டு மோட் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோட்டில் போகிறப்ப ஓரளவு நமக்கு வந்து அதிகமான மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதில் வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பிக்கப் வந்து நமக்கு வந்து ஸ்போர்ட் மோட்டில் வந்து இருக்கும். அடுத்த விஷயம், நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எல்லா வண்டியிலையும் எப்படி இருக்கும், ரியர் சீட்டு ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் வந்து கொடுத்தா கூட நமக்கு உள்ள ஸ்டோரேஜுக்கு எதுவுமே வந்து இருக்காது. பட் ரைடரில் வந்து உள்ள நம்மளுடைய லைசன்ஸாக இருக்கட்டும், ஆர்சி புக்கு, சின்ன சின்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து நமக்கு வந்து ரைடரில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ரைடரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் சீட்லேயும் வந்து வருது, பட் ஸ்ப்ளிட் சீட் எடுத்தால் கூட டிசைன் வைஸ் வந்து அது வந்து பார்க்க லுக்காகவும் இருக்குது. ரெண்டாவது, பின்னாடி வந்து ஒரு லேடிஸ் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். மெயினாக அந்த ரியர் சீட்டில் ஒரு ஸ்போர்ட்டின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி சீட் வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு வந்து ஹைட்டாக வந்து கொடுப்பாங்க. பட் ரைடர்லாம் அந்தளவுக்கு ஹைட்டும் வந்து கிடையாது, ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், வண்டி பார்க்க பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. பட் ஒய்ஃபு அம்மாலாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட் சீட்டும் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து ரைடருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரைடர் வந்து ஓட்டுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி நல்ல வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் வந்தாலுமே கூட ஒரு அப்பாச்சி ஓட்டுற ஃபீல் வந்து கண்டிப்பாக ரைடரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா வைடான ஹேண்டில் பார், நல்லா திக்னஸும் நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து குரோம் ஃபினிஷு நமக்கு வந்து லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வண்டிக்கு ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம சிட்டியில் வந்து ஓட்டும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. சீட்டோட ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 780 mm தான், ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருக்க எல்லாருமே தாராளமாக உட்கார முடியும். நல்லா ப்ராடான சீட்டாக தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரெயிலும் கை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரெண்டு பேர் நீங்கள் சிட்டியில் போனாலும் கொஞ்சம் ஹைவேஸ் போனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த மாடலில் வந்து ஒரு 0.55 NM வந்து நமக்கு வந்து டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும், ஒரு பூஸ்ட் மோட் அப்படின்னு வந்து ரைடர் டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. பட் நான் ஓட்டின வரைக்கும் பெருசாக அந்தளவுக்கு மைனூட்டாக நம்மளால் வந்து அதை வந்து சொல்ல முடியல. மேபி நீங்கள் மற்ற மாடலுக்கும் இதுக்கும் வந்து கிளியராக தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியல. பட் ஓகே, ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா டாப் ஸ்பீடுங்கிறப்ப நம்ம வந்து 90+ வந்து போகலாம். ஸோ 90 அப்படிங்கிறப்ப பெருசாக
ஒரு டாப் ஸ்பீட் ஒரு 70-80 போகிறப்ப வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. நமக்கு ஸ்டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி குனிஞ்சு உட்கார மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஒரு நியூட்ரல் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவும் ஸ்போர்ட்டியாக கொடுக்கல டிவிஎஸ், ரொம்பவும் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இப்படி நார்மலாக அப்படி உட்காந்து ஓட்டுறதை விட கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு பார்ஷியலாக வந்து ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி வந்து ஸ்பீட் அண்ட் பிக்கப் அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கு, ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஒரு காலேஜ் பையனுக்கும் ஏற்ற மாதிரி வந்துருக்கும், ஒரு ஃபேமிலி மேனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து மைலேஜ் வந்து இந்த வண்டியில் வந்து டிவிஎஸ் கிளைம் பண்ணுறது 67, பட் நீங்கள் வந்து ஒரு எக்கோ மோடில் போட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 60+ மைலேஜ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் நமக்கு வந்து இது சொல்லுவாங்கல்ல, ஹைத்ரேஸ் வந்து ஹீரோவில் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிக்னலெல்லாம் நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஷட் டவுன் ஆயிரும். அகைன் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தோம், கிளச்சை பிடிச்சி நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னாலே வைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐகோ அசிஸ்டோடே சேர்ந்து அந்த ஃபியூச்சர் வந்துடும். டிவிஎஸில் ரைடரில் மற்ற மாடல்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால தான் மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாத சமயத்தில் ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருப்போம், ஐடியில் வச்சிருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஷட் டவுன் ஆகிடும், திரும்ப நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா வந்து ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஃபியூவல் சேவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 60+ மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி டிவிஎஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சிட்டி பர்பஸ்க்கு வந்து ஒரு நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுட் ரெஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறவங்களாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கும் வந்து கால் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டிஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் பெட்டல் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓட்டுறப்ப கண்ட்ரோலாக இருக்குது வண்டி. நம்ம பிரேக் அடித்தோன்னா உடனே வந்து வண்டி வந்து நிற்கிது, ஃபீட்பேக் வந்து நமக்கு நல்லாயிருக்கு. அதுமாதிரி கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, எல்சிடியாக இருந்தாலும் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதுவும் நான் ஓட்டினதெல்லாம் வந்து நல்லா வெயில் டைமில் வந்து ஓட்டினேன். ஸோ அந்த மாதிரி வெயில் பயங்கர வெயில் அடிக்கிற டைமில் கூட நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு, ஆட்டோ பிரைட்னஸ் வந்துருக்கு, கனெக்டிவிட்டி ஃபீச்சர் நமக்கு வந்து வரும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வந்து வரும். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் பற்றின டீட்டெயில், ரைடு பற்றின டீட்டெயில், மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் தான், பட் வந்து அதோட டிசைன் வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி வண்டி வந்து நல்லா ஸ்டைலிஷாக லுக் வைஸ் வந்து ஒரு ரோட் ப்ரெசன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. டிசைன் வந்து அல்டிமேட்டாக டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க, உட்காந்து ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு காலேஜ் பையனும் வந்து ஓட்டலாம், அந்த காலேஜ் பையனுக்கு ஏற்ற மாதிரி பிக்கப் கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்சிடி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து வருது. நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சரும் வந்து டிவிஎஸ் கொடுக்குறாங்க. மெயினாக மைலேஜும் வந்து ஒரு எக்கானமியில் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 60+ மைலேஜும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்குவாட் எடிஷனை விட நமக்கு வந்து கம்மியாக தான் வந்துருக்கும். டாப் மாடலை விட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் கிடையாது, ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 123,000 ப்ரைஸில் இந்த ஐகோ அசிஸ் மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு. மெயினாக வந்து இந்த கலர் கலர் வந்து கிரே கலர் ப்ளஸ் வந்து நமக்கு டயர்ஸ் ரிம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷனும் வந்து பார்க்க நமக்கு வந்து நல்லாயிருக்கு. நமக்கு வந்து வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் கொடுத்து சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்க ஸ்ரீராஜ் டிவிஎஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரைடரில் எல்லா கலர்ஸும் இருக்குது, எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. இந்த ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிற நியூ மாடலும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நன்றி.